இந்த பெண்களுக்கே உரித்தான பெண்ணியம், பெண் விடுதலை, பெண் சுயமரியாதை இதெல்லாம் என்னன்னு தெரியுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலன்னு தெரியுங்களா? திராவிடர்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க தான் இதை கரெக்டாக சொல்லுவாங்க. அதை தவிர அவங்கள தவிர வேறு யாரும் பெண்ணியம்னா என்ன, பெண் விடுதலைன்னா என்ன, பெண் சுதந்திரம்னா என்ன, ரெண்டு ஒன்று தானோ, சரி பெண் சுயமரியாதைனா என்ன, இதெல்லாம் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட திருவாளர்கள்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த திராவிடியன் ஸ்டோக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இதை பற்றிலாம். ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க இருங்க, கோவப்படாதீங்க. ஏன் கோவப்படுறீங்க? பெண்ணியம் அப்படிங்கிறத ஏன் அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிற காரணம் சொல்கிறேங்க இல்லைங்களேன். அதாவது பெண்ணியம் அப்படிங்கிறது என்ன, ஒரு பெண்ணை மேயராக்கி அழகு பார்த்து அந்த பெண்ணை ஒரு பொது இடத்துல நிற்க வச்சு தொப்பையை வச்சு ஒரு ஆண் சட்டமன்ற உறுப்பினர் அந்த பெண்ணுக்கு இடித்து இடையூறு செய்வார். அப்போ அந்த பெண் அப்படியே ஒரு மாதிரி நெருடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கூச்சத்தில் அல்லது ஒரு அச்சத்தில் அல்லது ஒரு தனக்கே பெண்களுக்கே உண்டான ஒரு மாதிரி ஒரு அவமரியாதையில் கூணி குறுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெண்ணியம். அங்கே தான் நீங்கள் பெண்ணியத்தை கற்றுக்கணும். அந்த சம்பவத்தை கற்றுக் கொடுக்குறதுக்காகத்தான் பெண்ணியம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறதுக்காகத்தான் இந்த திராவிட திருவாளர்கள் அந்த மாதிரி செய்வாங்க. சரி, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்னு என்ன, ஒரு பொதுக்கூட்டம் கூட்டுவாங்க, அந்த இடத்துல பெண் காவலர்கள், பெண்களை படிக்க வச்சு காவலர்களாக்கி பெண் காவலர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதே பொதுக்கூட்டத்தில் திமுகவை சார்ந்த மாவட்ட பதவியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அந்த பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவாங்க. அப்படியே ஆளாக்கினாலும் நாங்கள் எந்த துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்படலை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அந்த பெண்கள் வரணும், அந்த பாலியல் துன்புறுத்தலேருந்து விடுபடணும். அப்படி விடுபடுவதற்காகத்தான் அந்த நிகழ்வு, அதுதான் பெண் விடுதலை. அது மட்டுமா? சரி, பெண் சுயமரியாதை என்ன என்ன? இப்போது மணிப்பூரில் ஒரு கலவரம் நடக்குது, அங்கே இரண்டு பெண்கள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்ட சம்பவம் நமக்கு தெரியும். அந்த சம்பவத்தை கண்டிச்சு பெண்கள் திமுகவை சார்ந்த பெண்கள் வந்து ஒரு கூட்டம் கூடுறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெண் குறிப்பாக பேசுவாங்க, என்னென்னா முதல்ல அடுத்த மாநிலத்தில் பெண்களுக்காக குரல் கொடுப்பதை விடுங்க, முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு எந்த விதமான பங்கமும் விளைவிக்காமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவங்க பேசுவாங்க பாருங்க, அதுதான் பெண்களுக்கான சுயமரியாதை. இப்படி பெண்களுக்காக பெண்ணியம், பெண் விடுதலை, பெண் சுயமரியாதை இதையெல்லாம் யார் சரியாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திராவிடிய திருவாளர்கள் அவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட திராவிட திருவாளர்களை பற்றி நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த என்டிகே வச்சுருந்தவங்க, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் எது கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதோ ஃபாத்திமாங்கிற ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, அண்ணன் சீமான் அவர்களையும் ஃபாத்திமா அவர்களோட உறவு முறையை பற்றி தவறாக சித்தரித்து பேசிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பொங்குறீங்க. அது காரணம்னா அவங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு கிளிப் இருக்கு பாருங்களேன், ஃபாத்திமான்னு ஒரு லேடி இருக்காங்க, ஆனால் அவங்க அடிப்படையாக பார்ப்பனன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. எப்படி இப்போ இவர் சொல்கிற மாதிரி ஒரு பார்ப்பனிய பெண்ணத்தானே அவங்க பேசுனாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில், இல்லை இல்லை அது எந்த ஃபாத்திமா சொன்னார்ன்னு அவருக்கும் தெரியாது, அது உண்மையா இல்லையான்னு சொல்லியும் அவருக்கு தெரியல, ஆனாலும் ஒரு போகிற போக்கில் ஒரு பிட்டை போட்டு வைப்போம் அப்படின்னு அங்கே பேசின அந்த அஜெண்டாவின் வெளிப்பாடு தான் இங்கே அதே ஃபாத்திமாங்கிற பேருள்ள ஒரு பெண்ணை வந்து தரைவராக பேசியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இப்படி கேட்போமே, இதை பற்றி பெரும்பாலும் பேசினவங்களாம் யாருன்னு பார்த்தா பச்சை சங்கிகை தான். சங்கிகளில் ஒரு மூன்று வகை சங்கிகள் இருக்காங்க. ஒன்று ஆரஞ்சு சங்கி, சங்கிகளுக்கே உண்டான முழு தகுதியும் முழு அங்கு அடையாளங்களும் இருக்கும் அப்படின்னா அந்த ஆரஞ்சு சங்கிகள்கிட்ட இருக்கும். இரண்டாவது சங்கிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சங்கிகள். நீங்கள் ஈவேராவை பற்றி அந்த கிழவனை பற்றி எதாவது பேசுங்களேன், உடனடியாக வரைஞ்சிக்கிட்டு வந்துடுவாங்க. இவங்க எப்படி இந்து மதத்தை பற்றி பேசணும் அப்படின்னா உடனடியாக ஏ சனாதனமாக அதெல்லாம் ஆகவே ஆகும், அதெல்லாம் உடைக்கவே முடிச்சு அதெல்லாம் ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிறது. இந்து கோயிலை பற்றி பேசணும் அப்படின்னா அதெல்லாம் முடியவே முடியாது, ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது. அதே போல் இந்து மக்களுக்கு எதாவது பாதிப்பு அப்படின்னா நாங்கள் தான் முன்னாடி வந்து நிற்போம்னு சொல்கிறது. ஆனால் நேருக்கு மாதிரி என்ன நடக்கும், இந்து மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீட் முதல் கொண்ட பல தேர்வுகளில் பல இந்துக்கள் தான் இது வரைக்கும் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி பேச மாட்டாங்க. பல இடங்களில் இந்துக்கள் பாதிக்கப்படுவாங்க, ஆனாலும் இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள்னு சொல்லி இவங்களே சொல்லுவாங்க. இவங்க கோட்பாட்டின் அடிப்படையிலேயே இவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அதே போல் இங்கே திராவிடர்கள், திராவிட திருவாளர்கள், திராவிடர்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், குறிப்பாக தமிழர்கள் அப்படின்னு யாரெல்லாம் தமிழர்கள்லாம் யார் நாங்கள் தங்களை திராவிடர்கள்னு சொல்கிறாங்களோ அவங்க நாங்கள் தான் பாதுகாக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் கட்சிக்குள்ளேயே கட்சிக்காரங்களாலேயே பல பிரச்சனைகள் நடக்கும், அதை பற்றியும் பேச மாட்டாங்க. அதே போல் இன்னொரு வகையான சங்கி இருக்குது, பச்சை சங்கி. இந்த பச்சை சங்கி என்னென்னா இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமியர்களை பற்றி தப்பாலாம் வேண்டாங்க, சும்மா ஏதாவது அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொன்னால் கூட போதும், இஸ்லாத்தை பற்றி எல்லாருமே முழுசாக தெரிஞ்சவனு ஒருத்தன் கூட கிடையாதுன்னு வைங்களேன், ஒருத்தன் கூட கிடையாது, தெரிஞ்சவன் மாதிரி காமிச்சிக்குவான் ஆனால் அவனே ஐயோக்கியத்தனமான வேலை பண்ணிகிட்டு இருப்பான் அது வேறு விஷயம். அந்த மாதிரி இருக்கிற ஒரே இதாக யாராவது ஒரு சின்னதாக
ஒரு பர்த்டே கொண்டாடிட்டாலோ, அது கொண்டாடக்கூடாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், பர்த்டே கொண்டாடிட்டாலோ அல்லது வேற ஏதாவது சம்பவங்கள் பண்ணிட்டாலோ, இப்போ உதாரணமாக டிவி மீடியம்னால வந்து பேசிட்டாலோ, அதை தவறாக பேசிட்டாலோ, தலாக்கை போய் தவறாக பேசிட்டாலோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசின உடனே உடனே இந்த பச்சை சங்கிகள்லாம் பொங்கிடுவானுங்க, பொங்கி வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் திமுகவில் உள்ள கருப்பு பிளஸ் பச்சை சங்கிகள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுடையும் ஃபாத்திமாவோட உறவு முறையும் தப்பாக பேசி அதை கேக்கு ஊட்டுறதை வச்சு தப்பாக பேசிட்டாங்க. விஜயலட்சுமியோட ஃபாத்திமா அவங்கள ஒப்பிட்டு பேசிட்டாங்க. உடனடியே நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்கலாம் பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இதை பல திராவிட ஊடகங்கள் கூட இல்லை இதை வந்து வருத்தம் கண்டிக்கத்தக்க விஷயங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதுதான் விஷயம். இந்த உறவு முறை என்ன உறவு முறை அப்படிங்கிறது அவங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதில் நம்ம எப்படி பார்த்து இவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ, அத்தையா அந்த உறவு முறை இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த உறவு முறைன்னு வச்சுக்கலாமே. இல்லைன்னா கனிமொழி அவங்களுக்குடைய மகன் இருப்பாங்க இல்லையா, மகனோ வாரிசு யாராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் என்ன உறவு முறை இருக்கோ அந்த உறவு முறை தான் அப்படிங்கிறதான் சொல்லணும்னு நினைக்கிறோம். அதான் நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்காமா, அது ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பரப்புறானுங்க அப்படிங்கிறதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கெல்லாம் விளக்கம் வந்து பல பேர் கொடுத்துட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகளை வளர்த்துறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூணு நாளாக இந்த பிக்பாஸ் 4:01 ஸ்டாலின் அவர்கள் புழக்கப்பட்டார். பிக்பாஸ் 4:02 ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் புழக்கப்பட்டார். பிக்பாஸ் 4:03 ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 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 புழக்கப்பட்டார் அப்படிங்கிற சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, அதான் டே ஸ்டாலின் ஹேஷ்டாக். இதை வந்து தாங்க முடியாத அல்லது இதை வந்து ஏற்றுக்க முடியாத, ஜீர்ணிக்க முடியாத, நம்மளுடைய தோல்வியை, திராவிடர்களுடைய தோல்வியை ஒத்துக்க முடியாத சில நாதாரி பசங்க செஞ்ச வேலை தான் இது. அவங்களுக்கே உண்டான பாணிதான் வைங்களேன், அவதூறுகளை பரப்புறது, உறவு முறையை தப்பாக பேசுறது. இவ்வளவு ஏன் இந்த திமுக அப்படிங்கிற கட்சி பெரியாரை பற்றி என்னென்ன இழிவான விஷயங்கள் பேசியிருக்காங்க, காமராஜரை பற்றி என்னென்ன இழிவான விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அது அவதூறா வரலாறா அப்படிங்கிறதெல்லாம் நிகழ்வை அறிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். படித்தவங்க தொடர்ந்து அரசியல் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு வைங்களேன். இந்த மாதிரி வேலைகளை தான் இங்கேயும் செய்யலாம். இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னாங்க, இந்த 3 புழக்கப்பட்ட சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்பவத்தை ட்விட்டரில் உட்கார்ந்து ஒரு கருத்தரங்களை கதறியிருக்கானுங்க. வெளிநாட்டில் வாழக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களையெல்லாம் 4 வாழ்க்கையை கெடுத்துடணும், கெடுத்து குட்டிச்சவராக்கணும், அப்போ தான் இவனுங்கெல்லாம் திருந்துவானுங்கன்னு சொல்லி உட்கார்ந்து கதர் கதரம் கதறிருக்கானுங்க. அந்த கதறல் ஒரு படி மேலே போய் இப்போ இந்த மாதிரியான சில அவதூறுகளையும் சேர்த்து இறக்கலாம். ஏன்னா எந்த விஷயமும் கிடைக்க மாட்டேங்குது, சரி என்னென்னமோ பண்ணி பார்க்குறானுங்க, எது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஏதாவது நடத்தி காட்டணுமா இல்லையா, வயிறு வளர்க்கணும் இல்லை. அதை அதில் ஒருத்தர் பேசுகிறது பாருங்கள், ஆலமரத்துக்கு ஆலமரத்தோட ஆணி வேறே வந்து நாங்கள் தான் திமுகவை சார்ந்த தொண்டர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொருத்தர் ஆப்போசிட்ல பேசுகிற ஒரு நக்கல் பண்ணுறாரா இல்லை உண்மை சொல்கிறாரான்னு தெரியல. என்னங்க பண்ணுறது, ஆணியே இப்போ துருப்பிடிச்சு போய் தானே கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆணியவே கேவலப்படுத்துறாரு. வெளிநாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு களமாடுறானுங்கள இவனுல தயவுதாச்சனை பார்க்காம நம்ம அயலக திமுக அந்த இதுல இருந்து அவன லைஃபை கெடுத்தா மட்டுமே திரும்புங்கிறது என்னோட உண்மையான கருத்து, சத்தியமா சொல்றேன். திமுக தலைவர் தானே சார், திமுக ஆலமரத்துல ஆணிவேர் நாங்க தானே, நம்ம தானே, நம்ம ஆணிவேர் அழிஞ்ச பிறகு இந்த ஆலமரம் எப்படி சார் இருக்கும்? ஆணியே பல இடத்துல துருப்பிடிச்சு கிடக்குதுன்னு ஒரு இது வருதுனே, ஆணியே பல இடத்துல துருப்பிடிச்சு கிடக்குதுன்னு ஒரு இது வருதுனே, ஆணியே பல இடத்துல துருப்பிடிச்சு கிடக்குதுன்னு ஒரு இது வருதுனே. இவ்வளவு சீரியஸான விஷயங்கள் கூட இப்போ காமெடியான விஷயமா மாறி இன்னைக்கு அவங்க பக்கமே திரும்பிட்டு இருக்குது. என்னென்னமோ பண்ணி முட்டி மோதி பார்த்தும் 10 பிரயோஜனம்னு அதை வேலையே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சரி, நம்மளுக்கு என்னமோ இதில் குதூகலமான ஒரு விஷயங்கள் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 நிகழ்வு தான். சனி ஞாயிறு திங்கள் 3 காந்தி ஜெயந்தி வரைக்கும் விடாமல் வச்சு அடித்து அடி தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இன்னைக்கு இதை பல பேர் வந்து இந்த ஹேஷ்டாக் அந்த டே சீமானாக இருக்கலாம் அல்லது டே ஸ்டாலினாக இருக்கலாம், இந்த விதமான ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறது நம்மளுக்கே நம்ம தலையில மண்ணவாரி போடுற மாதிரி, அதாவது ஒரு அநாகரிகமான அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாஸ்தவமான பேச்சு தான் இது. ரெண்டு பக்கமுமே பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அநாகரிகமான அரசியல் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யார் ஆரம்பித்து வச்சாங்க, யார் வினை விதைச்சாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கிற மாதிரி எல்லா செயலுக்கும் ஒரு எதிர் செயல் இருக்கும்.
திரும்ப திரும்ப ஒருத்தங்க அடிச்சுட்டே இருக்கும்போது கன்னத்தை காட்டுவோம், அதாவது ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கிற சம்பவமெல்லாம் இப்போலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எதிரிகள் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்களோ அதே ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும். அவங்க திரும்ப திரும்ப உரிமையில் பேசுறது, திரும்ப திரும்ப ஒரு அவதூறுகளை பரப்புறது அப்படிங்கும்போது அதே அதுக்கு தகுந்த பதிலடி தான் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதான் நாம் தமிழ் கட்சி சார்பாகவும் சொல்கிற செய்தியாகவும் இருக்குது. எது ஒன்றுமோ பொறுத்திருந்து பார்ப்போம், தேர்தல் வர வர இன்னும் என்னென்ன அவதூறுகளை போட போகிறானுங்க, எப்படி எவ்வளோ சேர்த்த வாரி ஈச போகிறானுங்க அப்படிங்கிறது தெரியல. என்ன வேணால் பண்ணுவானுங்க, நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். மேலும் நல்ல குரல் சந்திக்கலாம். நன்றி.